ஈரோட்டில் 100க்கும் மேற்பட்ட திமுக உறுப்பினர்கள் அதிருப்தி. ஈரோடு மாநகராட்சி 14வது வார்டில் அமைந்துள்ள அசோகபுரம் விசைத்தறி மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் கூட்டுறவு மண்டக சாலையில் நடைபெறும் தேர்தலில் 14வது வார்டை சேர்ந்த திமுக உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்பட்டு வேறு வார்டு திமுக உறுப்பினர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதால் 14வது வார்டை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட திமுக உறுப்பினர்கள் அதிருப்தியில் உள்ளனர். இதன் காரணமாக உடனடியாக 14வது வட்ட கழகத்தைச் சேர்ந்த திமுக உறுப்பினர்கள் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு 14வது வார்டு செயலாளர் மாணிக்கம் தலைமை தாங்கினார். பிரதிநிதி கார்த்திக் முன்னிலை வகித்தார். இந்த அவசர கூட்டத்தில் கட்சிக்காக உழைத்த உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்காமல் வேறுபாடு உறுப்பினர்களுக்கு பொறுப்பு வழங்கியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும், உண்மையாக கட்சிக்காக பாடுபட்டவர்களுக்கு உரிய மதிப்பு வழங்கவில்லை என்றும் உறுப்பினர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் மாநகராட்சி 14வது வார்டு திமுகவை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்காவிட்டால் அனைவரும் கட்சி பொறுப்பிலிருந்து விலகுவதாக கூட்டத்தில் தனது ஆதங்கத்தினை தெரிவித்தனர். மேலும் இந்த கண்டன கூட்டத்தில் 14வது வட்டக்கழகத்தை தவிர வேறு மாவட்ட வேறு வார்டை சேர்ந்தவர்களை கூட்டுறவு சங்கத்திற்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கக்கூடாது, 14வது வார்டை சேர்ந்த உறுப்பினர் திமுக உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும், நலிவடைந்த திமுக உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அதாவது கூட்டுறவு சங்க தேர்தலில் 14வது வட்ட கழகம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை கண்டிக்கும் விதமாக நமது 14 வட்டக்கழகத்தின் சார்பாக நமது வட்டக்கழகத்தின் செயலாளர் அண்ணன் மாணிக்கம் அவர்களின் தலைமையில் அவரின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களின் முன்னிலையில் கண்டன தீர்மானம் நமது தலைமை கழகத்தின் மீது கண்டன தீர்மானம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றியுள்ளோம். இரண்டாவதாக நமது 14வது வட்டக்கழகத்தில் உள்ள எந்த கூட்டுறவு சங்கமாக இருந்தாலும் சரி, நம்மளை அதாவது 14வது வட்டக்கழகத்தை சார்ந்தவர்கள் திமுக உறுப்பினர்களை ஆலோசனை கேட்காமல் வெளி ஆட்களை அதாவது வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வெளி பகுதி பக்கத்து பகுதியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கியுள்ளார்கள். அதனை கண்டித்தும் இதுபோல் இனிமேல் செய்யக்கூடாது என்பதை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மூன்றாவதாக நலிவடைந்த நமது திமுக 14வது வட்ட திமுக உறுப்பினர்கள் அனைவருக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று தலைமை கழகத்தில் கோரிக்கை விடுத்து தீர்மானம்.